அமெரிக்க நாடு கண்டுபிடிக்கப்பட்ட அதே 1492 ரோமையில் உள்ள இந்த ஆலயத்தின் சுவற்றில் உள்ள சிறு கற்களால் உருவாக்கப்பட்டிருந்த பகுதி ஒன்றையும் ஆலயத்தை பழுதுபார்த்து கொண்டிருந்த பணியாளர்கள் அங்கே ஒரு மர்மமான கல்வெட்டு ஒன்றையும் கண்டனர். கல்லறை ஒன்றை மூடியிருந்த கல்லறை கல்லின் மீது தீர்த்துலஸ் குருசிஸ் என்று லத்தீன் மொழியில் எழுதப்பட்டிருந்தது. அந்த கல்லறை கல்லை அவர்கள் வெளியே எடுத்தபோது அங்கே சுவற்றிற்குள் தாமிர பெட்டி ஒன்றை கண்டனர். அந்த தாமிர பெட்டியை திறந்து பார்த்தபோது அதற்குள் ஒரு மரத்துண்டு ஒன்றையும் இயேசு அறையுண்ட சிலுவையின் மீது எழுதப்பட்டிருந்த வாசக பலகையையும் கண்டனர். இந்த மரத்தினாலான அறிக்கை ரோமைக்கு எப்படி வந்தது? ஏன் அது சுவற்றிற்குள் வைக்கப்பட்டிருந்தது? எவ்வளவு காலம் இது இங்கே இருந்தது? இன்று ரோமையில் உள்ள இந்த ஆலயத்தில் சிலுவையின் மீது வைக்கப்பட்டிருந்த இந்த பெயர் பலகையோடு சிலுவை மரத்தின் ஒரு சிறு துண்டும் ரோமையின் காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு ஆணியும் மக்களின் வணக்கத்திற்காக வைக்கப்பட்டுள்ளன. இவற்றிற்கும் பாலஸ்தீனத்திற்கும் என்ன தொடர்பு? இந்த நினைவு சின்னங்கள் இயேசுவோடு நேரடியான தொடர்பு கொண்டவை என்பது சாத்தியமா? நாம் இப்போது புதிய நகரமாம் ரோமையில் இருக்கிறோம். இது கத்தோலிக்க திரு அவையின் இதயமும் கிறிஸ்தவ மறையின் மைய புள்ளியுமாகும். சிறப்பாக 14ஆம் நூற்றாண்டில் எருசலேம் இஸ்லாமியர் வசம் சென்ற பிற்பாடு இது மிகவும் முக்கியமாயிற்று. 1291 கிறிஸ்தவர்களின் கோட்டையாக இருந்த புனித பூமி ஜோன் ஆஃப் ஆர்க்கின் தலைமையில் போரிட்ட கிறிஸ்தவ படையை இஸ்லாமியர் தோற்கடித்த போது இது இஸ்லாமியர் வசம் சென்றது. இதற்கு பின் கிறிஸ்தவர்கள் புனித பூமியான பாலஸ்தீனாவுக்கு திருப்பயணம் செல்வது மிக ஆபத்தானது என்பதால் திருப்பயணிகள் இதை கைவிட்டனர். இவ்வாறு ரோம் நகர் புதிய எருசலேமாக கருதப்பட தொடங்கியது. புனித பூமியிலிருந்து கொண்டு வரப்பட்ட நினைவு சின்னங்களும் திருப்பண்டங்களும் மிக முக்கியமானவை என்பதால் திருத்தந்தையின் இருக்கைக்கு அருகில் பாதுகாக்கப்படுகின்றன. அங்கிருந்து ஒரு சில மைல்கள் தூரத்தில் திருச்சிலுவையின் பெயர் பலகையும் கிறிஸ்துவின் கைகளில் அடிக்கப்பட்ட ஒரு ஆணியும் பாதுகாக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்துவின் முதல் வாரிசாகிய புனித பேதுருவின் கல்லறை ரோமையில் புனித பேதுரு பசிலிக்காவில் உள்ளது. அதே பசிலிக்காவில் கிறிஸ்துவின் திருவிழாவை ஊடுருவிய ஈட்டியின் முனையும் கிறிஸ்து சிலுவையை கல்வாரிக்கு தூக்கிச் சென்றபோது வெரோனிகா கிறிஸ்துவின் முகத்தை துடைத்த துணியும் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. புறவினத்தாரின் திருத்தூதர் என்று அழைக்கப்படும் புனித பவுலும் இந்நகரில் மறைசாட்சியாக கொல்லப்பட்டார். அண்மையில் இந்த பசிலிக்காவில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகளுக்கு பொறுப்பாளரான ஒரு பெண் அவரது ஆராய்ச்சியின் முடிவுகளில் இவற்றை நமக்கு தெரிவிக்கின்றார். எருசலேமில் ஆளுநர் போன்சியூஸ் பிலாத்து இயேசுவுக்கு மரண தண்டனை வழங்கி தீர்ப்பளித்த அவரது அரண்மனையில் இருந்த படிக்கட்டுகள் இந்த கட்டிடத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இறைப்பற்றுடன் திருப்பயணிகள் இந்த 28 படிகளிலும் முழங்கால்களால் ஏறிச் செல்கின்றனர். நித்திய நகராம் ரோமையில் மிகப் பழமையான கோவில்களுள் ஒன்றாகிய புனித பிராக்சதேஸ் ஆலயத்தில் இயேசுவை கசையால் அடித்தபோது அவர் கட்டப்பட்டதாக சொல்லப்படும் தூண் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இதற்கருகில் இருப்பது மேரி மேஜர் எனப்படும் அன்னை மரியாவின் பசிலிக்கா. இதில் பீடத்தின் அடியில் புனித பூமியிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு மரத்துண்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது இயேசுவின் தொட்டிலின் ஒரு பகுதி என்பது பாரம்பரியம். ரோமை நகர் புனித நகரம் என பெயர் பெற காரணமானவை ஆண்டவர் இயேசுவோடு தொடர்புடைய அருளிக்கங்கள். பல ஆண்டுகள் இங்கு ஆன்மீக மற்றும் அரசு பொறுப்பில் இருந்தவர்களின் அதிகாரத்திற்கு இவைகள் அடிப்படையாய் அமைந்தன. உலகெங்கும் உள்ள பல அறிஞர்கள் இவற்றின் உண்மை தன்மையை ஆய்வு செய்துள்ளனர். உலகின் பல நாடுகளிலிருந்தும் மக்கள் ரோமைக்கு திருப்பயணம் மேற்கொள்ள காரணமும் இவைகளே. ரோமையில் கிறிஸ்துவின் அடிச்சுவடுகள். ரோமையில் இந்த அருளிக்கங்களின் வரலாற்றோடு தொடர்புடையவர் பிறரால் மிகவும் அறியப்படாத புனித ஹெலேனா. இவர் ரோமை பேரரசரின் மனைவி, கான்ஸ்டன்டைன் என்னும் இன்னொரு பேரரசரின் தாய். இங்குள்ள மில்வியன் என்ற பாலத்தில் நடைபெற்ற போர் புனித ஹெலேனா மற்றும் அவரது மகன் கான்ஸ்டன்டைன் வாழ்வில் மிக முக்கிய நிகழ்வாகும்.
இன்னும் இந்த பாலத்திற்கு அருகில் உள்ள தெருக்கள் வழியாக டைபர் ஆற்றை கடந்து ரோமை நகருக்கு மக்கள் உள்ளே செல்கின்றனர், வடக்கு நோக்கி வெளியே வருகின்றனர். 4ஆம் நூற்றாண்டில் ரோமை பேரரசு இரண்டாக பிரிந்தது. அதனை ஆள விரும்பிய இருவரும் தங்களது முக்கிய தளங்களை டைபர் நதிக்கரையில் அமைத்தனர். ரோமையிலிருந்து மேக்னன்சியூஸ் அரசன் தன் பெரிய படைகளுடன் தன் எதிரிகளை சந்தித்தார். கான்ஸ்டன்டைன் அரசன் தனது பேரரசின் ஒரு பகுதியிலிருந்து குறைந்த எண்ணிக்கையுள்ள ஆனால் மிகுந்த அனுபவம் உள்ள படைகளுடன் வந்து சேர்ந்தார். பாரம்பரிய கூற்றின்படி போர் நடைபெறவிருந்த நாளுக்கு முந்தைய இரவு கான்ஸ்டன்டைன் அரசனுக்கு விண்ணிலிருந்து ஒரு காட்சி வந்தது. கிறிஸ்துவின் சிலுவை சின்னம் இப்போரில் அவருக்கு உதவியாயிருக்கும் என்று அவருக்கு உணர்த்தப்பட்டது. உடனே அவர் தனது படைவீரர்களின் கவச கேடயங்களில் சிலுவை சின்னத்தை பொறிக்கச் செய்தார். அடுத்த நாள் போரில் அது பெரும் வெற்றியை அவருக்கு தந்தது. செசாரியா நகர் யூசேபியஸ் என்பவரின் கூற்றுப்படி கான்ஸ்டன்டைன் அரசனுக்கு அருளப்பட்ட காட்சியில் இந்த அடையாளத்தால் நீ வெற்றி பெறுவாய் என்ற சொற்றொடர் பொறிக்கப்பட்ட சிலுவை அடையாளம் காணப்பட்டது. தனக்கு காட்சியில் அருளப்பட்ட சிலுவை அடையாளத்தை எளிமையானதாக்கி கான்ஸ்டன்டைன் அரசன் தம் படைவீரர்களின் படைக்கலங்களில் பொறிக்கச் செய்தார். கிறிஸ்தோஸ் என்ற கிரேக்க சொல்லுக்கு பதிலாக கீரோ என்ற இரண்டு முதல் எழுத்துக்களை மட்டுமே பொறிக்கச் செய்தார். 312 மில்வியன் பாலத்தில் நடைபெற்ற போர் கான்ஸ்டன்டைனுக்கு வெற்றியை கொண்டு வந்ததோடு அவரை ரோமை பேரரசு முழுவதற்கும் பேரரசனாக்கியது. அத்தோடு அதுவே கிறிஸ்தவ சமயம் ரோமை பேரரசின் சமயமாக மாறியதற்கும் அடித்தளம் அமைத்தது. கான்ஸ்டன்டைன் தான் கிறிஸ்தவராக திருமுழுக்கு பெற்ற முதல் பேரரசர். அவர் தம் வாழ்நாட்களில் கிறிஸ்தவ பேரரசனாக கருதப்பட்டதோடு கிறிஸ்தவ சமயத்தோடு மிகவும் இணக்கமான மனநிலையை கொண்டிருந்தார் என்பது உண்மை. ரோமையில் கான்ஸ்டன்டைன் விட்டு சென்ற பரம்பரை நினைவு சின்னம் புனித பேதுரு பசிலிக்கா ஆகும். இது திரு அவையின் முதல் திருத்தந்தையாகிய புனித பேதுருவின் பெயரில் அர்ச்சிக்கப்பட்டுள்ளது. ரோமை பேரரசர்கள் தங்களுக்கு பிடித்த கடவுளர்களுக்கு கோவில் கட்டியதைப் போன்றே கான்ஸ்டன்டைன் பேரரசன் இக்கோவிலை கட்டி அதை புனித பேதுருவின் பாதுகாப்பை வேண்டி அதனை அவருக்கு அர்ப்பணித்தார். இன்று நாம் வத்திக்கானில் காணும் இப்பேராலயம் 4ஆம் நூற்றாண்டில் கான்ஸ்டன்டைன் கட்டிய ஆலயத்தின் அடித்தளத்தின் மீது கட்டப்பட்டுள்ளது. இதில் புனித பேதுருவின் கல்லறையை இன்றும் காணலாம். சிறப்புமிக்க இந்த பசிலிக்காவை கான்ஸ்டன்டைன் கிபி 320 கட்டினார். பல தொழில்நுட்ப தடைகளை மேற்கொண்டு மேற்கத்திய ரோமை பேரரசின் மிகப்பெரிய பசிலிக்காவாக இது திகழ்ந்தது. மேடு பள்ளங்கள் நிறைந்த 40,000 கனமீட்டர் கொண்ட ரோமையர் கல்லறை சிறு குன்றை சமப்படுத்தி 12,589 சதுர அடி பரப்பளவில் இக்கோவில் கட்டப்பட்டுள்ளது. இது ஏற்கனவே இருந்த ஒரு கல்லறையை உள்ளடக்கியுள்ளது. அக்காலத்து மக்களால் அவ்வளவு நற்பெயர் பெறாத இடத்தில் ரோமையர் தாம் இறந்தோரை அடக்கம் செய்ய பயன்படுத்திய குன்றின் மீது இக்கோவிலை அவர் கட்டினார். புனித பேதுருவின் கல்லறை இங்குள்ளது. அவரது எலும்புகள் புனித அருளிக்கமாக இங்கே பாதுகாக்கப்பட்டு வருகிறது. மேற்கூறிய வரலாற்று செய்திகளோடு இங்கே மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் ஆய்வுகள் பலவும் திரு அவையின் முதல் திருத்தந்தை புனித பேதுரு இங்கே அடக்கம் செய்யப்பட்டுள்ளார் என்ற பாரம்பரியத்தை உறுதிப்படுத்துகின்றன. 1949 திருத்தந்தை 12ஆம் பயஸ் என்பவரின் காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாராய்ச்சிகள் மிக முக்கிய கண்டுபிடிப்புக்கு வழிவகுத்தன. அங்குள்ள கல்லறைகளில் ஒரு கல்லறை மற்றவற்றை விட மிகவும் பெரியதாகவும் மிக உயர்ந்த ரக கல்லில் மூடப்பட்டதாகவும் இருந்தது. அருகில் இருந்த சிறிய கல்லறைகள் இதை நோக்கி அமைக்கப்பட்டிருந்தன. பார்ப்பதற்கு இக்கல்லறைகள் பெரிய கல்லறையினால் ஈர்க்கப்பட்டவை போல காணப்பட்டன. எனினும் மிகவும் தீர்க்கமான முடிவை எட்டும் வகையில் பேதுரு இங்கே இருக்கிறார் என்ற கல்வெட்டு ஒன்று இங்கு கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் காலம் பேரரசர் கான்ஸ்டன்டைனின் காலத்திற்குரியது என்பது 2000 ஆண்டுகளாக இது புனித பேதுருவின் கல்லறை என்ற பாரம்பரியத்தை உறுதிப்படுத்துகின்றது. இங்கு கண்டெடுக்கப்பட்ட இந்த எலும்புகள் புனித பேதுருவினுடையவை என்பதை திரு அவை உறுதிப்படுத்துகிறது. மிக முக்கியமாக தொல்பொருள் ஆராய்ச்சியும் புனித பேதுரு இங்கு புதைக்கப்பட்டார் என்பதை முழுமையாக உறுதிப்படுத்துகிறது. புனித பேதுருவின் கல்லறையை சுற்றி கண்டெடுக்கப்பட்ட பல பொருட்கள் புனித பேதுருவின் கல்லறை இதுவே என்றும் அவரது அருளிக்கங்கள் வேறு எங்கும் எடுத்து செல்லப்படவில்லை என்றும்
அவை எப்போதும் வத்திக்கானில் இருந்துள்ளன என்றும் உறுதியாக கூற முடியும். இங்கே 2000 ஆண்டுகளின் வரலாற்றையும் பக்தியையும் நம்மால் உணர முடிகிறது. 1594 மைக்கேல் ஆஞ்சலோவால் எழுப்பப்பட்ட பேராலய குவிமாடத்தின் கீழ் திருத்தந்தையின் பீடம் என்று அழைக்கப்படும் இழை தூக்கி அமைத்த விதானம் ஒன்றை காண்கிறோம். இந்த பீடத்திற்கு அடியில் 2 வேறு பீடங்களும் உள்ளன. அவற்றில் ஒன்று எனக்கு பின்னால் தெரிவது 1123 திருத்தந்தை 2 கலிஸ்துஸ் என்பவரால் கட்டப்பட்டது. அதற்கு பின்னால் இருப்பது இடைக்காலத்தில் 7ஆம் நூற்றாண்டில் உயர்ந்த பீடம். அதற்கு பின்னால் கான்ஸ்டன்டைன் அரசனின் கல்லறை நினைவு சின்னம் உள்ளது. இந்த பளிங்குக்கல் பெட்டிக்குள் இருக்கும் மிக சிறப்பானது புனித பேதுருவின் கல்லறை. இது அவர் இறந்து 100 ஆண்டுகளுக்கு பின் அவர் அடக்கம் செய்யப்பட்ட கல்லறையின் மேல் கட்டப்பட்டது. இங்குள்ள கல்லறைகள் 2000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட வரலாற்றையும் பக்தியையும் கொண்டுள்ளன. இவை ஒன்று மற்றொன்று கடியிலும் ஒன்று மற்றொன்றுக்கு உள்ளும் அமைக்கப்பட்டுள்ளன. புனித பேதுரு அவர் மறைசாட்சியாக மறித்த இடத்திற்கு, அதாவது நீரோவின் சர்க்கஸ் என்ற இடத்துக்கு அருகில் புதைக்கப்பட்டார். கிறிஸ்தவர் அல்லாத வரலாற்று ஆசிரியர்கள் கூற்றின்படி கிபி 64 எண்ணிலடங்கா கிறிஸ்தவர்கள் இங்கு மறைசாட்சிகளாக கொல்லப்பட்டனர். தாக்சியுஸ் என்ற வரலாற்று ஆசிரியர் வத்திக்கானின் இப்பகுதியில் தொடக்க கால கிறிஸ்தவர்கள் இக்குன்றை ஒளிர்விக்கும் வண்ணம் மாலை வேளைகளில் தீயிட்டு கொளுத்தப்பட்டார்கள் என்று உறுதியாக கூறியுள்ளார். சிலர் சிலுவையில் அறையப்பட்டனர், பின்னர் நாய்களுக்கு இரையாக்கப்பட்டனர். எனவே இந்த இடம் புனிதமானது. ஏனெனில் பல மறைசாட்சிகளின் இரத்தம் இங்கு சிந்தப்பட்டது. என் கால்கள் ஊன்றியிருக்கும் இந்த வத்திக்கானின் பூமி புனிதமானதும் ஆசீர் பெற்றதும் ஆகும். 20ஆம் நூற்றாண்டின் அகழ்வாராய்ச்சிகள் பல நூற்றாண்டுகள் நிலைத்து வரும் சில பாரம்பரியங்களுக்கு சவாலாக உள்ளன. 6ஆம் நூற்றாண்டில் புனித பெரிய கிரகோரியார், புனித பேதுரு, புனித பவுல் இவர்களின் அருளிக்கங்களை ரோமையிலிருந்து அப்போதைய அரசின் தலைமை இடமாகிய கான்ஸ்டாண்டின் நோபல் நகருக்கு இடமாற்றம் செய்ய திருத்தந்தை 12ஆம் பயஸ் மறுத்துவிட்டார். கான்ஸ்டாண்டினா எனும் பைசான்டைன் பேரரசிக்கு அவர் எழுதிய கடிதத்தில் பின்வருமாறு எழுதுகிறார். புனிதர்களின் திருவுடலை தொடுவது என்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று. ரோமையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ள புனிதர்களின் கல்லறைகளை வேற்றிடத்திற்கு எடுத்துச் செல்ல முயற்சிப்போர் மிகப்பெரிய தண்டனைக்குள்ளாவார் என்றும் திருத்தந்தை எச்சரித்தார். புனித கிரகோரியாரின் காலத்திலிருந்து புனிதர்களின் கல்லறைகள் அந்தந்த இடங்களில் மதிக்கப்பட்டு வருகின்றன. 20ஆம் நூற்றாண்டின் மத்திய பகுதியில்தான் வரலாற்று சிறப்புமிக்க அகழ்வாராய்ச்சிகள், எலும்புகளின் தன்மைகளை ஆராய்தல் போன்றவை வத்திக்கானில் கல்லறையில் நடைபெற்றன. இந்த ஆய்வுகளிலிருந்து இந்த அருளிக்கங்கள் அனைத்தும் ஒரே ஒரு மனிதருக்குரியவை என்று உறுதியுடன் கூற முடிந்தது. இது மிகவும் முக்கியமானது. இவை அனைத்தும் சுமார் 60 அல்லது 70 வயது மதிக்கத்தக்க நல்ல திடகாத்திரமான உடல்வாகு கொண்ட ஒரு மனிதனுக்குரியவை. இந்த ஆய்வு முடிவுகளோடு கூட கண்டெடுக்கப்பட்ட பேதுரு இங்கே இருக்கிறார் என்ற கல்வெட்டையும் இணைத்து பார்க்கும்போது இதுவே புனித திருத்தூதர் பேதுருவின் கல்லறை என்று உறுதியாக கூறலாம். பல பேர் நினைப்பதற்கு மாறாக திருத்தந்தையர் 14ஆம் நூற்றாண்டு வரை வத்திக்கானில் தங்கியிருந்ததில்லை. முதல் நூற்றாண்டிலிருந்தே ரோமையாயரின் இருப்பிடம் புனித ஜான் லாத்ரன் பசிலிக்கா ஆகும். இன்றும் இது உண்மையே. ரோமை நகரின் தலைமை கோவில் இதுவே. 1309 1377 ஆகிய ஆண்டுகளில் திருத்தந்தையர் பிரான்ஸ் நாட்டின் அவிக்னோனில் தங்கியிருந்த காலம் வரை திருத்தந்தையரின் இருப்பிடம் லாத்ரன் பசிலிக்காவாகவே இருந்தது. அவிக்னோனிலிருந்து திருத்தந்தை ரோமைக்கு திரும்பி வந்தபோது புனித ஜான் லாத்ரன் பசிலிக்கா யாரும் அங்கு வாழாததால் மிகவும் பழுதடைந்த நிலையில் இருக்க கண்டனர். திருத்தந்தையர் நாடு கடத்தப்பட்டு ரோமைக்கு திரும்பி வந்தபோது வத்திக்கான் குன்றின் மீது அமைந்திருந்த ஒரு துறவு மடம் திருத்தந்தையர் தங்குவதற்கு ஏற்றதாக இருந்தாலும் திருத்தந்தையர் பிரான்சுக்கு நாடு கடத்தப்பட்ட போது செயல்படுத்த இயலாதிருந்த திருத்தந்தையர் உலகளாவிய தலைமைத்துவத்தை வத்திக்கானில் உள்ள புனித பேதுருவின் கல்லறையை சுட்டிக்காட்டி அதனை செயல்படுத்த பொருத்தமாக இருந்ததாலும் பிரான்சிலிருந்து திரும்பி வந்தபின் திருத்தந்தையர் வத்திக்கானில் தங்கி செயல்படத் தொடங்கினர். கிறிஸ்துவினால் திரு அவையை வழிநடத்தி செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்ட புனித பேதுருவின் புனித அருளிக்கம் திரு அவை தலைமையின் வரலாற்றை மாற்றி அமைத்து உறுதிப்படுத்தியது எனலாம். மைக்கேல் ஆஞ்சலோ வடிவமைத்த புனித பேதுரு பசிலிக்காவின் பிரம்மாண்டமான குவிமாடம் புனித பேதுருவின் கல்லறை மீது எழுப்பப்பட்டுள்ளது. இத்தோடு இந்த பசிலிக்காவின் பொருளை புரிந்து கொள்ள இன்னொரு முக்கிய உண்மையையும் கவனிக்க வேண்டும்.
இந்த ஆலயத்தின் குவிமாடத்தை 4 பிரம்மாண்டமான தூண்கள் தாங்கி நிற்கின்றன. இவற்றில் முறையே 100 தலைவராகிய புனித லோஞ்சனஸ், புனித ஹெலேனா, புனித வெரோனிகா, புனித அந்திரேயா ஆகியோரின் திருவுருவ சுரூபங்கள் அமைந்துள்ளன. இந்த 4 சுரூபங்களும் புனித பேதுரு பசிலிக்காவில் பாதுகாக்கப்பட்டு வரும் 4 புனித அருளீக்கங்களை குறித்து காட்டுகின்றன. இவை 4 கிறிஸ்துவின் வாழ்வு மற்றும் அவரது பாடுகளோடு தொடர்புடையவை. பாலஸ்தீனாவில் இயேசுவின் திருவிழாவில் குத்தப்பட்ட ஈட்டியின் முனை அங்கிருந்து ரோமைக்கு வந்து சேர்ந்தது எப்படி? இதை புரிந்து கொள்ள சில நூற்றாண்டுகள் நாம் பின்னோக்கி செல்ல வேண்டும். 1098 கிழக்கு நாடுகளின் முக்கிய நகரம் அந்தியோக்கு ஐரோப்பாவின் பல நாடுகளிலிருந்து வந்த முதல் சிலுவை போர் வீரர்கள் 8 முற்றுகையிட்டு இந்த நகரை இஸ்லாமியரிடமிருந்து கைப்பற்றினர். இது மிகவும் கடினமான போராக இருந்தது. பல பேர் பசியால் வாடி இந்நகரை சுற்றி அமைந்திருந்த முகாம்களில் இறந்தனர். போரில் வெற்றி பெற்றார்கள் என்றாலும் நகரத்திற்குள் இருந்த கிறிஸ்தவர்களுக்கு இது மிகவும் கடினமான சூழ்நிலையாக இருந்தது. அந்தியோக்கு நகரம் முற்றுகையிடப்பட்ட பின் நகரத்திற்குள் இருந்தவர்களுக்கு உணவுப் பொருள் எதுவும் இல்லை. தமஸ்கு நகரில் 1 திரட்டப்பட்ட இஸ்லாமிய படைகள் அந்தியோக்கு நகரை நோக்கி விரைந்தன. இத்தகைய சூழ்நிலையில் பீட்டர் பார்த்தலோமேயு என்ற சமய பற்றுடைய ஒருவர் தான் ஒரு காட்சி கண்டதாகவும், அதில் கிறிஸ்துவின் விழாவில் குத்துவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஈட்டியின் முனை அந்தியோக்கு நகரின் தலைமை கோவிலில் புதைக்கப்பட்டுள்ளது என தனக்கு வெளிப்படுத்தப்பட்டதாகவும் கூறினார். சிலுவை போர் படை வீரர்கள் அகழாய்வில் ஈடுபட்டு ஒரு இரும்பினால் ஆன ஈட்டியின் முனையை கண்டெடுத்தனர். இது தங்களுக்கு இப்போரில் வெற்றியை தரும் என்றும் நம்பினர். இவ்வாறு குறைந்த எண்ணிக்கை கொண்ட தங்கள் படையால் பெரும் திரளாக வந்த இஸ்லாமியரை தோற்கடித்தனர். இந்த சிலுவை போரின் வெற்றி மிக பெரிதாக கருதப்பட்டது. தாங்கள் கண்டெடுத்த ஈட்டி முனையாகிய புனிதமான அருளிக்கமே இந்த வெற்றிக்கு காரணம் என்று கூறப்பட்டது. இதிலிருந்து வரலாறு மாற்றமடைந்தது. அந்தியோக்கு நகரில் வெற்றி பெற்ற சிலுவை போர் படைகள் எருசலேமை சென்றடைந்தது. சில மாதங்களுக்கு பின் சிலுவை போர் படைகளால் எருசலேமின் மீதும் வெற்றி கொண்டு புனித பூமியில் கிறிஸ்தவர்களின் செல்வாக்கை மீட்டெடுத்தனர். சில ஆண்டுகளுக்கு பிறகு இஸ்லாமியர் எருசலேம் நகரத்தை மீட்டு தமக்குரியதாக்கினர். அப்போது ஈட்டியின் இரும்பு முனை அருளிக்கமாக கான்ஸ்டாண்டினோபிள் நகருக்கு கொண்டு செல்லப்பட்டது. 1492 வரை அங்கேயே வைக்கப்பட்டிருந்தது. பாரம்பரியத்தின்படி சிலுவையில் தொங்கிய இயேசு விரைவில் மரணமடைய வேண்டும் என்பதற்காக அவரை விழாவில் ஈட்டியால் குத்திய ரோமை படை வீரரின் பெயர் லோஞ்சினஸ் என்பதாகும். இந்நிகழ்விற்கு பின் அவர் மனம் வருந்தி ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவனாக மாறியதாகவும் கூறப்படுகிறது. 4 கிறிஸ்தவர்கள் இவருக்கு வணக்கம் செலுத்தி வருகின்றனர். இன்று ரோமை பேதுரு பசிலிக்காவில் உள்ள புனிதர்களின் சுரூபங்களில் இவருடைய திருவுருவம் இடம்பெற்றுள்ளது. ரோமை புனித பேதுரு சதுக்கத்தில் சம இடைவெளியுள்ள தூண் வரிசைகளையும் புனித பேதுரு பசிலிக்காவில் நடுப்பகுதியில் உள்ள உயர் சரிகை பட்டாலான மையப்பீடத்தின் மேற்பகுதியையும் உருவாக்கிய ஜான் லாரன்ஸ் பெர்னினி என்னும் சிற்பியே உலகில் மிக முக்கியமான இந்த ஆலயத்தின் மையத்தில் உள்ள 13 உயரமுள்ள பளிங்கு கல்லால் ஆன லோஞ்சினஸ் திரு உருவத்தையும் செதுக்கியுள்ளார். இத்திருவுருவத்தின் அடியில் பொறிக்கப்பட்டுள்ள கல்வெட்டு லோஞ்சினஸ் பயன்படுத்திய ஈட்டி முனையின் சிக்கலான வரலாற்றை எடுத்து எம்புகிறது. கான்ஸ்டாண்டின் நோவிலிருந்து அது ரோமைக்கு வந்து சேர்ந்ததை குறிப்பிடுகிறது. இந்த அருளிக்கம் திருத்தந்தை 8 இன்னசென்ட்டுக்கு துருக்கியர்களின் சுல்தான் 2 பயசித் என்பவரால் கொடுக்கப்பட்டது. இந்த திருத்தந்தை பயசித் என்பவரின் சகோதரனை ரோமையில் சிறைப்பிடித்து வைத்திருந்தார். 2 பயசித் சுல்தானின் சகோதரன் செம் தன் சகோதரன் பயசித்தை பதவி இழக்கச் செய்ய முயன்று அதற்கு உதவும்படி ரோதே தீவில் தலைமையகம் கொண்டிருந்த புனித ஜானின் மாவீரர்களை கேட்டுக்கொண்டார். இதற்கு இம்மாவீரர்கள் மறுப்பு தெரிவித்ததோடு செம்மை சிறைபிடித்து ரோமையில் சிலுவை போருக்கு தயாராகி கொண்டிருந்த திருத்தந்தை 8 இன்னசென்ட்டிடம் ஒப்படைத்தார்கள். புனித பூமியை இஸ்லாமியரிடமிருந்து மீட்க பன்னாட்டு ஒத்துழைப்பு அதிகம் கிடைக்காத நிலையில் அவர் இன்னொரு சிலுவை போருக்கான திட்டத்தை கைவிட்டு பேச்சுவார்த்தை மூலம் இச்சிக்கலை தீர்க்க முடிவெடுத்தார். திருத்தந்தை 8 இன்னசென்ட் ஒட்டோமன் சுல்தானின் சகோதரனாகிய 2 பயசித்தை
பதவிக்கு போட்டியிடாத வண்ணம் அவனை வத்திக்கானில் காவலில் வைக்க ஒத்துக்கொண்டார். இந்த ஏற்பாட்டால் மத்திய தரைக்கடல் பகுதியில் சிறிது காலம் அமைதி ஏற்பட்டது. அமெரிக்க நாடு கண்டுபிடிக்கப்பட்ட 1492 தனது நன்றியை காட்டும் வண்ணம் இரண்டாம் பயேசித் அரசன் தனது நாட்டில் மக்களின் வணக்கம் பெற்ற இயேசுவை குத்திய ஈட்டி முனை அருளிக்கத்தை ரோமைக்கு அனுப்பி வைத்தார். திருத்தந்தை 8 இன்னசென்டின் காலத்தின் இந்த ஈட்டி முனை அருளிக்கம் ஆன்மீக முறையிலும் அரசியல் நீதியாகவும் மிக முக்கியமானதாக கருதப்பட்டது. அது ரோமைக்கு வந்து சேர்ந்த காலம் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியருக்கும் இடையே உரையாடல் நடைபெற்ற மிக முக்கியமான காலம். திரு அவை துருக்கியரோடு பேச்சுவார்த்தை நடத்திய காலம். இங்கு ஒரு சுல்தான் முக்கியமான கிறிஸ்தவர்களின் அருளிக்கத்தை திருத்தந்தைக்கு நன்கொடையாக அளித்தார். இந்நிகழ்வு எவ்வளவு முக்கியமானது என்றால், அந்தோனியோ பொலாய்விலோ என்பவரால் 5 செதுக்கப்பட்ட திருத்தந்தை 8 இன்னசென்டின் கல்லறை மீது உள்ள கல்வெட்டில் திருத்தந்தை தன் அரியணையில் அமர்ந்து அவரது கையில் துருக்கி சுல்தான் 2 பையசித்தனமிருந்து பெறப்பட்ட ஈட்டி முனை அருளிக்கத்தை அனைவருக்கும் காட்டுகிறார். வத்திக்கான் புனித பேதுரு பசிலிக்காவின் குவி மாடத்தின் கீழ் புனித பேதுருவின் கல்லறையின் முன் காணப்படுவது கான்ஸ்டன்டைன் பேரரசனின் தாய் புனித ஹெலேனாவின் திருவுருவச் சிலை. கிபி 327 தன் மகனாகிய கான்ஸ்டன்டைன் பேரரசருடன் இயேசு அறையப்பட்ட திருச்சிலுவை அருளிக்கங்களை தேடுவதற்காக எருசலேமுக்கு புறப்பட்டார். இது 4 2175 மைல் தொலைவுள்ள நீண்ட பயணம். மத்திய தரைக்கடல் ரோமை பேரரசுக்கு உட்பட்டதாக இருந்ததாலும் ரோமையர் நல்ல சாலைகளை அமைத்திருந்ததாலும் நீண்ட பயணம் மேற்கொள்வது அவ்வளவு கடினமானதாக இல்லை. புனித ஹெலேனாவின் இத்திருப்பயணம் ரோமை உயர்குடி மக்கள் பலர் இத்தகைய திருப்பயணங்கள் மேற்கொள்ள தூண்டுதலாக இருந்தது. புனித ஹெலேனா மட்டுமல்ல, அவர்களுக்கு பின் பலர் எருசலேமுக்கு திருப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதனை பற்றிய பல வரலாற்று குறிப்புகள் கிடைத்துள்ளன. அக்காலத்தில் இத்திருப்பயணங்கள் மிகவும் முக்கியமானதாக கருதப்பட்டன. தூரத்து நாடுகளில் இருந்து மக்கள் வசதிகள் குறைந்த அக்காலத்தில் மிக ஆர்வத்தோடு இத்திருப்பயணங்களை மேற்கொண்டனர். புனித நகரம் எருசலேமில் இருந்த கிறிஸ்தவர்கள் பேரரசி ஹெலேனாவை வீனஸ் என்று கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலுக்கு அழைத்துச் சென்றனர். கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட இடத்தை மறைப்பதற்காகவே இக்கோவில் கட்டப்பட்டது. கிபி 327 செப்டம்பர் 14 புனித ஹெலேனா மேற்கொண்ட அகழ்வாய்வுகளில் சில சிலுவைகளையும் கிறிஸ்துவின் குற்றப்பலகை ஒன்றும் கண்டுபிடிக்கப்பட்டன. இக்காலத்தில் தோன்றிய புனைக்கதை ஒன்றின்படி அரசி ஹெலேனா தான் அகழாய்வில் கண்டெடுத்த 3 சிலுவைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக ஒரு தொழு நோயாளியின் மீது வைத்தார். இதில் ஒரு சிலுவை வைக்கப்பட்ட போது அந்த தொழு நோயாளி நலமடைந்தார் என்றும், மற்ற 2 சிலுவைகள் வைக்கப்பட்ட போது அவர் நலம் பெறவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதிலிருந்து மற்ற 2 சிலுவைகள் கல்வர் இருவரை அறைந்தவை என்றும், தொழு நோயாளியை நலமாக்கிய சிலுவை இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட சிலுவை என்றும் முடிவு செய்யப்பட்டது. பேரரசரின் தாய் தான் கண்டெடுத்த இயேசு அறையப்பட்ட சிலுவையின் முக்கிய பகுதிகளையும் சிலுவையின் மீது எழுதப்பட்டிருந்த குற்றப்பலகையின் ஒரு பகுதியையும் எருசலேமில் உள்ள பசிலிக்காவிற்கு அனுப்பினார். மீதமுள்ள பகுதிகள் அன்றைய உரோமை பேரரசின் தலைமை இடமாகிய கான்ஸ்டான்டினோபிலுக்கு அனுப்பி வைத்தார். அங்கேதான் அவர் மகன் பேரரசராக இருந்தார். இவ்வாறாக உலக அனைத்தின் மீதும் ரோமை பேரரசுக்குரிய அதிகாரம் வலியுறுத்தப்பட்டது. ரோமை ஒரு புதிய எருசலேம் போன்றது என்பதை காட்ட இந்த திருச்சிலுவை அருளிக்கம் மிக முக்கியமானது. கான்ஸ்டான்டினோபிள் ரோமை பேரரசின் புதிய தலைநகராக இருந்தாலும் ரோமை புதிய எருசலேம் என்பது முக்கியமானதாக கருதப்பட்டது. இதுவே ரோமை பேரரசின் ஆன்மீக தலைமையகம். இதனால் ரோமை முக்கியத்துவம் பெறுகிறது. கிபி 400 பின் ரோமைக்கு அதிக திருப்பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டன. இத்திருப்பயணங்களின் முக்கியத்துவத்தை நாம் உணர வேண்டியது அவசியம். தற்போது தொலைக்காட்சி போன்ற தொலைத்தொடர்பு சாதனங்கள் வழியாக திருத்தந்தையையும் புனித பேதுரு பசிலிக்கா மற்றும் ரோமையில் உள்ள மற்ற ஆலயங்களையும் நாம் காண முடிகிறது. இத்தொடர்பு சாதனங்கள் இல்லாத காலத்தில் ரோமைக்கு திருப்பயணமாக சென்று இவற்றை காண்பது அவசியமாக இருந்தது. இன்று ரோமைக்கு செல்லாமலேயே கடவுளோடு ஆன்மீக முறையில் இணைந்திருப்பது சாத்தியமாகிறது. அக்காலத்தில் இப்புனித தலங்களுக்கு நீண்ட பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருந்தது. திருச்சிலுவை பக்தியை மையமாக கொண்டிருக்கும் இந்த ஆலயம் ரோமை நகர் ஆன்மீக மையமாக இருப்பதற்கான முக்கியமான ஆலயமாகும். இதனாலேயே பேரரசரின் தாய் புனித ஹெலேனா எருசலேமில் உள்ள கல்வாரி மலையிலிருந்து பெருமளவு மண்ணை
உரோமைக்கு எடுத்து வந்து இந்த ஆலயத்தின் அடித்தளத்தில் கலந்ததால் இம்மண் மீது இன்று இவ்வாலயம் நிற்கிறது. பலருடைய நம்பிக்கைக்கு மாறாக திருச்சிலுவை அருளிக்கும் முழுமையாக இந்த ஆலயத்தில் இருந்துவிடவில்லை. பிரான்ஸ் நகரத்தை சேர்ந்த 10 லியோ என்ற திருத்தந்தை இந்த அருளிக்கத்தின் ஒரு பகுதியை அப்போது பிரான்ஸ் நாட்டின் அரசராகிய 1 பிரான்சிஸ் என்பவருக்கு கொடுத்தார். இது இரு நாடுகளுக்கிடையேயும் ஐரோப்பா முழுவதிலும் சுமூகமான உறவை ஏற்படுத்த கொடுக்கப்பட்டது என்பது வரலாற்று உண்மை. இதிலிருந்து இத்திருச்சிலுவை அருளிக்கத்திற்கு கத்தோலிக்க உலகம் முழுவதிலும் நிலவிய மதிப்பை உணர முடிகிறது. அதன் உண்மைத்தன்மையை குறித்து யாரும் கேள்வி எழுப்பவில்லை. இங்கே சிலுவைக்கு பக்கத்தில் இயேசுவின் சிலுவையின் மீது வைக்கப்பட்டிருந்த குற்றப்பதிவை தாங்கிய ஒரு மரத்தாலான அறிக்கையை காணலாம். ரோமையர் காலத்தில் ஒருவரை கொலை களத்திற்கு அழைத்துச் செல்லும் போது பவனியின் முன் தண்டனை பெறுகின்ற மனிதனின் குற்றத்தையும் எந்த குற்றத்திற்காக இவர் இந்த தண்டனையை பெறுகிறார் என்பதையும் பலகையில் எழுதி எடுத்துச் செல்வார்கள். இந்த வழக்கப்படி இயேசுவின் சிலுவையின் மீது வைக்கப்பட்ட குற்ற அறிக்கை இதோ இந்த சுவற்றின் பின்னால் பல ஆண்டுகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. இந்த பலகையில் கிரேக்க மொழியிலும் எழுதப்பட்டிருந்தது. தீத்துலுஸ் குருசிஸ் சிலுவையின் அறிக்கை என்பது இயேசு சிலுவையில் அறையப்பட்டதற்கான குற்ற அறிக்கை, தண்டனைக்கான காரணம். அங்கு கண்டெடுக்கப்பட்டு இன்று ரோமையில் பாதுகாக்கப்பட்டு வரும் இயேசுவின் சிலுவையின் மீது இருந்த பலகையில் எழுதப்பட்டுள்ள கிரேக்க சொற்றொடரில் ஒரு பிழை உள்ளது. இத்தகைய பிழை கிறிஸ்துவின் கால கிரேக்க மொழியில் பரவலாக இருந்தது என்ற கண்டுபிடிப்பால் இந்த குற்ற அறிக்கை பலகை இயேசுவின் காலத்திற்கு உரியது என்பதை உறுதிப்படுத்துகின்றது. எனவே இந்த குற்ற அறிக்கை பலகை இயேசுவின் சிலுவையின் மீது இருந்த அதே பலகைதான் என்பது எண்பிக்கப்படுகிறது. இந்த ஆலயத்தில் உள்ள முக்கிய அருளிக்கங்களுள் ஒன்று சிலுவையில் அறையுண்ட இயேசுவின் தலையில் வைக்கப்பட்டிருந்த முள் முடியில் இருந்த 2 முட்கள். 4 சிலுவை போருக்கு பிறகு இம்முட்கள் ரோமைக்கு வந்து சேர்ந்தன. 1204 ஆண்டு கான்ஸ்டாண்டினோபிள் கொள்ளையடிக்கப்பட்ட போது இவை அங்கிருந்து எடுத்து வரப்பட்டவை. இதனை எடுத்து வந்தவர்களே எருசலேமில் இருந்த இஸ்லாமியர்களிடமிருந்து இம்முட்கள் காப்பாற்றியதாகவும் சொல்லப்படுகிறது. இம்முட்களை பற்றியும் தூரின் நகரில் பாதுகாக்கப்பட்டு வரும் இயேசுவின் திருமுகத்தை துடைத்த துணியை பற்றியும் மேற்கொள்ளப்பட்ட பல ஆய்வுகள் ஒரு மனிதனின் தலையில் சிறு ஆணிகள் போன்றவற்றால் ஏற்பட்ட காயங்களின் வடுக்களை கண்டுபிடித்தன. இவ்வாறு இத்துணியில் காணப்படும் காயங்களின் வடுக்கள் இயேசுவுக்கு முள்முடி சூட்டப்பட்டிருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. இயேசுவை சிலுவையில் அறைவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆணிகளில் ஒன்று பழங்காலத்திலிருந்தே இந்த ரோமை பசிலிக்காவில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. 20 நூற்றாண்டின் மைய காலகட்டத்தில் நடைபெற்ற சில ஆய்வுகள் இந்த ஆணியின் தலைப்பகுதி பிற்காலத்தை சேர்ந்தது போல் தோன்றுவதால் இது இயேசுவின் சிலுவையில் பயன்படுத்தப்பட்டதோ என்ற ஐயத்தை எழுப்பியுள்ளது. எனினும் 1968 ஆண்டு இஸ்ரேல் நாட்டில் நடைபெற்ற அகழ்வாராய்ச்சிகள் ஆச்சரியத்துக்குரிய முடிவுகளை கொண்டுள்ளன. எருசலேமில் இருந்து சில மைல்கள் தூரத்தில் நடைபெற்ற அகழாய்வில் மண்ணில் புதைந்திருந்த ஒரு இளைஞரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுவும் முதல் நூற்றாண்டில் சிலுவையில் அறையப்பட்டவரின் உடல் என்று உறுதி செய்யப்பட்டது. அவர் பெயர் ஏகோனான் என்பதாகும். 4.7 அங்குல நீளமும் 0.35 அங்குலம் அகலமும் கொண்ட சதுர ஆணிகளால் அவரது கால்கள் துளைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த ஆணிகளின் தன்மையும் இந்த ஆலயத்தில் இயேசுவை சிலுவையில் அறைய பயன்படுத்தப்பட்ட ஆணியின் தன்மைகளும் ஒத்திருக்கின்றன. இதனால் திருச்சிலுவை ஆலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் ஆணியின் உண்மை தன்மை வலியுறுத்தப்படுகிறது. இந்த 2 ஆணிகளிலும் ஒரே விதமான உலோகம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஒரே அமைப்பையும் தன்மையையும் கொண்டுள்ளது. எனவே இந்த ஆலயத்தில் உள்ள ஆணி அருளிக்கம் உண்மையானது என்பதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளன. இங்கு புனித அருளிக்கமாக கருதப்படும் ஆணியின் உண்மை தன்மையை பற்றி இன்னொன்றையும் கூறலாம். அகழாய்வில் ஒரு இளைஞனை சிலுவையில் அறைய பயன்படுத்திய ஆணியின் தலைப்பகுதி சம்மட்டியின் முரட்டு அடிகளால் உடைந்து போயிருக்கின்றது. இந்த ஆலயத்தில் பாதுகாக்கப்பட்டு வரும் ஆணியின் தலைப்பகுதியும் உடைந்து போன நிலையில் உள்ளது. இது சிலுவையில் ஆணிகள் அடிக்கப்பட்ட முரட்டுத்தனமான கொடுமையை காட்டுகின்றது. கிபி 328 ஆண்டு புனித ஹெலேனாவின் இறப்புக்கு பிறகு கான்ஸ்டன்டைன் பேரரசன் தன் அன்னை ஹெலேனா வாழ்ந்த இடங்களை
திரு அவைக்கு கொடையாக கொடுத்தார். இந்த இடங்களில்தான் எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்ட புனித அருளிக்கங்கள் பாதுகாக்கப்பட்டு வந்தன. கிபி 5ஆம் நூற்றாண்டில் இயேசுவின் சிலுவை மரணத்தோடு தொடர்புடைய அருளிக்கங்கள் திருடப்படாமல் இருக்க அவற்றை ஆலயங்களில் சுவர்களுக்குள் மறைத்து வைத்தனர். இக்காலகட்டத்தில் ரோமையில் முறைகேடான அராஜக ஆட்சி நடைபெற்றதால் அருளிக்கங்களை இவ்வாறு பாதுகாப்பது மிகவும் தேவைப்பட்டது. இவ்வாறே 1492 இந்த ஆலயம் பழுதுபார்க்கப்பட்ட போது இந்த சிலுவை அறிக்கையை கொண்டுள்ள ஒரு பகுதி இந்த ஆலயத்தின் சுவற்றில் கண்டெடுக்கப்பட்டது. 4 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தந்தை 6ஆம் அலெக்சாண்டர் இந்த அருளிக்கத்தின் உண்மைத்தன்மையை மீண்டும் உறுதிப்படுத்தினார். இதன் பொருட்டு அவர் ஒரு ஆணை பிறப்பித்து அந்த ஆவணத்தில் சனவரி மாதம் இறுதி ஞாயிறன்று இந்த அருளிக்கங்களுக்கு பக்தியுடன் வணக்கம் செலுத்துவோர் முழுமையான பேறு பலன்களை பெறுவர் என அறிவித்தார். இந்த காரணத்தால் 16ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த திருச்சிலுவை பசிலிக்கா திருப்பயணிகளின் இலக்காக மாறியது. புனித பிலிப்பு நேரி என்பவர் புனித ஆண்டில் ரோமையில் மக்கள் சந்திக்க வேண்டிய 7 ஆலயங்களில் ஒன்றாக இதனையும் சேர்த்தார். இதற்கு அருகில் இயேசுவின் பாடுகளோடு தொடர்புடைய இன்னொரு இடமும் உள்ளது. புனித படிகள் என்னும் இப்புனித தளத்தை உலகின் பல்வேறு இடங்களிலிருந்தும் திருப்பயணிகள் வந்து சந்திக்கின்றனர். இங்குள்ள 28 படிகள் கொண்ட அமைப்பு எருசலேமிலிருந்து கொண்டு வரப்பட்டது. இங்கு வரும் திருப்பயணிகள் இப்படிகளின் மீது முழங்காலிட்டு ஏறி செல்வதை எப்போதும் காணலாம். இந்த படிகளின் மீது ஏறி சென்று இயேசு தீர்ப்பு பெறுவதற்காக பிலாத்துவின் முன் நின்றார் என்பது பாரம்பரியம். இங்கேதான் இயேசு பிலாத்துவால் சிலுவை சாவுக்கு தீர்ப்பிடப்பட்டார். இந்த படிகளில் ஏறி தீர்ப்பு பெற்ற அவர் இந்த படிகளில் இறங்கி ஏரோது அரசனின் மாளிகைக்கு சென்றார். அங்கிருந்து மீண்டும் இப்படிகளில் ஏறி வந்து பிலாத்துவின் முன் நின்றார். இந்த படிகளில் இயேசுவின் இரத்த துளிகள் இருந்ததாக பாரம்பரியம் கூறுகிறது. மரப்பலகைகளால் மூடப்பட்டுள்ள இந்த பளிங்கு கற்களால் ஆன இந்த படிகள் ரோமைக்கு 4ஆம் நூற்றாண்டில் கொண்டு வரப்பட்டது. 9ஆம் நூற்றாண்டிலிருந்து ரோமை அரசு ஆவணங்களில் இது குறிப்பிடப்படுகிறது. இங்குள்ள 2 மற்ற படிக்கட்டுகள் மக்கள் இறங்குவதற்காக பிற்காலத்தில் சேர்க்கப்பட்டவை. டொமினிகோ ஃபோன்டானா என்ற சிறப்புமிக்க கட்டடக் கலைஞர் இந்த திருத்தலத்தை 16ஆம் நூற்றாண்டின் இறுதியில் எழுப்பினார். திரு அவையில் புனித ஆண்டுகள் அறிவிக்கப்பட்ட போதெல்லாம் இப்புனித படிகளின் திருத்தலத்தையும் சந்திப்பதை மக்கள் தம் கடமையாக கொண்டிருந்தனர். அமைதியாக இந்த 28 படிகளில் முழங்காலில் ஏறி செல்வதை திருப்பயணிகள் ஒரு மறக்க முடியாத அனுபவமாக கருதுகின்றனர். இந்த படிக்கட்டுகளில் முழங்காலில் ஏறி செல்வது உடலுக்கு சோர்வை கொடுத்தாலும் இது கடவுளை நாம் நெருங்கி செல்லும் அனுபவத்தை தருகிறது. இதனால் நமது மீட்புக்காக பல பாடுகளை அனுபவித்த இயேசு கிறிஸ்துவோடு நாமும் அவரது துன்பத்தில் இணைகிறோம் என்ற அனுபவத்தை இது நம்மில் ஏற்படுத்துகின்றது. இயேசு நமக்காகப்பட்ட பாடுகளை நாம் உணர்ந்து ஏற்றுக்கொள்கிறோம். முழங்காலில் 28 படிகளை ஏறி செல்வது இயேசுவோடு நம்மையும் இணைய வைக்கிறது. இந்த படிகளில்தான் இயேசு ஏறிச் சென்றார் என்பது 100க்கு 100 உண்மை என்று கூற இயலாதெனினும் இப்படிகளில் உள்ள சில அம்சங்கள் நம்மை எருசலேமிற்கு அழைத்துச் செல்கின்றன. இந்த படிகளில் பளிங்கு கற்கள் மீது செய்த ஆய்வுகள் இத்தகைய பளிங்கு கற்கள் தற்போது துருக்கி நாட்டின் பகுதியை சார்ந்தவை என்பதை எண்பிக்கின்றன. இவை ரோமையர்களால் அதிகமாக கிபி 1ஆம் நூற்றாண்டில் பயன்படுத்தப்பட்டவை என்றும் அறிய வருகிறோம். எனவே பெரிய ஏரோது அரசனாக இருந்த காலத்தில் எருசலேமுக்கு இக்கற்கள் கொண்டு வரப்பட்டிருக்கலாம் என்பது தெரிய வருகிறது. பளிங்கு கல் படிகளோடு கூட புனித படிகள் திருத்தலம் வணக்கத்திற்குரிய பிற அருளிக்கங்களையும் கொண்டுள்ளது. இயேசுவின் பாடுகளோடு தொடர்புடைய முக்கிய அருளிக்கமான இயேசுவின் சிலுவையின் ஒரு சிறு பகுதி இத்திருத்தலத்தில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இயேசு சிலுவை பாதையில் சுமந்த சிலுவையின் குறுக்கு மரத்தின் சிறு துண்டு இங்குள்ளது. புனித மேரி மேஜர் பசிலிக்கா. புனித படிகள் திருத்தலத்திலிருந்து சில மணித்துளிகள் நடந்தால் ரோமை நகரின் மிகவும் பிரசித்தி பெற்ற பசிலிக்காக்களில் ஒன்றான மேரி மேஜர் பசிலிக்கா உள்ளது. இது 5ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது. மேரி மேஜர் பசிலிக்காவின் மத்திய பீடத்திற்கு அடியில்
ஒரு சிறு கெபி உள்ளது. இது பெத்லகேமிலிருந்து கொண்டு வரப்பட்ட கற்களால் கட்டப்பட்டது. இந்த கெபியில் இயேசு பிறந்த குடிலிருந்து கொண்டு வரப்பட்ட ஒரு சிறு மரத்துண்டு அருளிக்கமாக பாதுகாக்கப்பட்டு வருகிறது. பல நூற்றாண்டுகளாக மேரி மேஜர் என்ற இந்த ஆலயம் குடிலின் மரியா என்றே அழைக்கப்பட்டது. 646 திருத்தந்தை முதலாம் தியோடரின் காலத்தில் இந்த அருளிக்கம் ரோமைக்கு கொண்டு வரப்பட்டு புனித குடில் என்று அழைக்கப்பட்டது. எனினும் பெத்லகேமில் இயேசு பிறந்த குடிலின் ஒரு மரத்துண்டு என்றே இதனை அழைக்கலாம். இங்குள்ள அருளிக்க பெட்டியில் இயேசு பிறந்த குடிலின் ஒரு சிறு மரத்துண்டு பாதுகாக்கப்பட்டு வருகிறது. இது பெத்லகேமில் இயேசு பிறந்த மாடரை குடிலின் ஒரு சிறு மரத்துண்டு என்று கருதப்படுகிறது. நற்செய்திகளின்படி இயேசு பிறந்த போது அவரது தாய் மரியா குழந்தையை போர்த்தும் துணிகளால் அவரை குடிலில் கிடத்தினார். எருசலேமில் பிறந்த முதலாம் தியோடர் திருத்தந்தை இந்த மரத்துண்டு ரோமைக்கு வந்து சேர காரணமானவர். ஏனெனில் இஸ்லாமியர் மிகுந்திருந்த பகுதியில் இந்த அருளிக்க வணக்கத்தை வளர்ப்பது மிக கடினமானதாக இருந்தது. பல நூறு ஆண்டுகளாக இந்த மேரி மேஜர் பசிலிக்காவில் தான் திருத்தந்தையர் கிறிஸ்து பிறப்பு திருப்பலியை நிறைவேற்றினர். இது நம்பிக்கையாளருக்கு மிக முக்கியமானதாக இருந்தது. இங்குள்ள இந்த அருளிக்கத்துக்கான பக்தி முயற்சி இறை மக்களுக்கு மிகவும் முக்கியமானது. இங்கு வணங்கப்படும் மரத்துண்டு அருளிக்கம் என்பதற்காக மட்டுமன்றி ஆண்டவர் இயேசுவின் பிறப்பின் மறைபொருளை இது நமக்கு நினைவூட்டுகிறது. எனவே பெத்லகேமில் உள்ள குடிலின் மாதிரி அமைப்பு இந்த ஆலயத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இது ஒரு மிக முக்கியமான ஆலயம். இங்கு ஆகஸ்ட் மாதம் 5 ஆலயத்தின் மேற்கூரையிலிருந்து மலர் தூவப்படுகிறது. இதற்கு ஒரு பாரம்பரியம் உண்டு. திருத்தந்தை லிபேரியூஸ் ரோமையில் அன்னை மரியாவுக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்று ஒருமுறை கனவு கண்டார். இத்தாலி நாட்டில் வெயில் கடுமையாக உள்ள ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மட்டும் பனிப்பொழிவினால் இந்த ஆலயம் கட்ட இடம் காட்டப்பட்டது. 1527 ரோமை நகர் கொள்ளையிடப்பட்ட போது இந்த மரத்துண்டு அருளிக்கம் பாதுகாக்கப்பட்டது. குழந்தை இயேசு இந்த மரத்துண்டின் மீதுதான் தூங்கினார் என்பதை யாரும் உறுதியாக கூற முடியாது. என்றாலும் இம்மரத்துண்டு அருளிக்கம் என்பதை பல ஆய்வுகள் உறுதிப்படுத்தியுள்ளன. புனித பிராக்சிதஸ் சிலுவையில் அறையப்படுவதற்கு முன் இயேசு கசைகளால் அடிக்கப்பட்டார் என்று நற்செய்தியில் காண்கிறோம். ரோமையருடைய சட்டத்தின்படி இத்தண்டனை ஒரு பொது இடத்தில் நடைபெற வேண்டும். தண்டனை பெற்றவரை ஒரு தூணில் கட்டி கசைகளால் அடிக்கப்பட வேண்டும். மேரி மேஜர் பசிலிக்காவுக்கு பக்கத்தில் 8 கட்டப்பட்ட இந்த சிற்றாலயத்தில் இயேசுவின் கசையடியோடு தொடர்புடைய தூண் ஒன்று மக்களால் வணங்கப்படுகிறது. இது 25 சுற்றளவு உள்ளது. மேல் பக்கம் துண்டிக்கப்பட்டுள்ளது. ஒரு மனித உடலை இத்தூணோடு சேர்த்து கட்டும் அளவுக்கு துளையை கொண்டுள்ளது. இந்த தூண் 1223 5வது சிலுவை போரின் காலத்தில் ரோமைக்கு கொண்டு வரப்பட்டது என்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இப்போரில் எருசலேமையும் புனித பூமியையும் தம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர திருத்தந்தையின் பதிலாளாக கர்தினால் ஜோவானி கொலோனா என்பவர் போருக்கு அனுப்பப்பட்டார். ஜெர்மனி, ஹங்கேரியா, ஆஸ்திரியா நாட்டு படைகள் இணைந்து இப்போரை மேற்கொண்டனர். சில இடங்களில் வெற்றி கிடைத்தாலும் இப்படைகள் எகிப்திய படைகளிடம் சரணடைந்தன. இயேசுவை கட்டி வைத்து கசையால் அடித்த இத்தூண் எருசலேமில் பாதுகாக்கப்பட்டு வந்தது. அப்போது எருசலேம் 30 மேல் இஸ்லாமியரின் கட்டுப்பாட்டில் இருந்தது. கர்தினால் கொலோனா இந்த தூணை ரோமைக்கு எடுத்துச் செல்ல விரும்பினார். இதை கொண்டு சென்று ரோமையில் இருந்த பெரிய ஆலயங்களில் வைப்பதற்கு பதிலாக புனித பிராக்சதஸ் பாதுகாவலில் இருந்த கர்தினால் சிற்றாலயத்தில் வைத்தார். இது இவரது குடும்ப பெயராகிய கொலோனா என்பதற்கு சிறப்பு சேர்ப்பதாக இருந்தது. இயேசுவின் பாடுகளோடு தொடர்புடைய இத்தூணை மக்கள் பெரிதும் மதித்து போற்றினர். இன்றும் இத்தூண் இந்த ஆலயத்தில் மக்களின் வணக்கத்திற்கு உரியதாக இருந்து வருகிறது. கோவாதிஸ் ஆலயம். ரோமையில் அப்பியா சாலையில் நாம் இப்போது இருக்கிறோம். துறைமுக நகரமாக நேப்பிள்ஸிலிருந்து ரோமைக்கு செல்லும் முக்கிய சாலை இது. இது அக்காலத்தின் வர்த்தக வழி. எனவே முக்கியத்துவம் வாய்ந்த கோட்டைகளும் இறந்தோரின் நினைவு சின்னங்களும் சிர்குஸ் மாக்சன்சியூஸ் என்ற குதிரை பந்தய அரங்கும் இச்சாலையில் உள்ளன. புனித பேதுரு ரோமையில் இருந்தபோது இந்த சாலை
மிகவும் புகழ்பெற்றதாக இருந்தது. இந்த சாலைக்கருகில் அமைந்திருப்பது கோவாதிஸ், அதாவது எங்கே போகிறீர் என்று பொருள்படும் ஆலயம். இங்கே இத்தரையின் தளத்தில் சில பாதச் சுவடுகள் போற்றப்படுகின்றன. இவற்றில் ஒன்று 10 அங்குலம் நீளமானது, ஒரு அமெரிக்க நாட்டு ஆண்மகனின் காலனியின் அளவு. இது இங்கு முதல் நூற்றாண்டிலிருந்து காணப்படுகிறது. பாரம்பரியம் இப்பாதச் சுவடுகளை 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே மதிப்புடன் போற்றி வருகின்றனர். இந்த ஆலயம் 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டு இங்குள்ள புதிரான பாதச் சுவடுகளை பாதுகாத்து வருகிறது. இங்கு நிலவி வரும் ஒரு பழங்கதையின்படி, திருத்தூதர் பேதுரு சில மாதங்கள் உரோமையில் நற்செய்தி பணியாற்றிய பிறகு அதில் அதிக வெற்றியை காணாமல் தன் பணியை கைவிட்டார். கிறிஸ்தவர்களுக்கு எதிரான அரசின் செயல்பாடுகள் மிகுந்திருந்தன. எனவே பேதுரு ரோமையிலிருந்து திரும்பி பாலஸ்தீனாவுக்கு போக முடிவெடுத்தார். ரோமை நகரின் சுற்றுச்சுவற்றை தாண்டி சென்றபோது உயிர்த்த கிறிஸ்து அவருக்கு தோன்றி ரோமை நகர் எதிர் திசையில் நடந்து வந்தார். பேதுரு அவரிடம், ஆண்டவரே, எங்கே போகிறேன்? அதற்கு இயேசு, மீண்டும் சிலுவையில் அறையப்படும்படி ரோமைக்கு செல்கிறேன் என்றார். இந்த பதிலுரையால் மனமாற்றம் பெற்ற பேதுரு திரும்பி ரோமைக்கு சென்றார். இயேசு கிறிஸ்து புனித பேதுருவுக்கு தோன்றி அவரிடம் இருந்த மறைச்சாட்சிய அச்சத்தை நீக்கினார். அதனால் பேதுரு மீண்டும் ரோமைக்கு திரும்பினார் என்றும் நாம் நம்பலாம். இங்குள்ள கோவாதிஸ் என்ற பாத அடிச்சுவடுகள் ரோமை செல்வதற்கான வழிகாட்டும் அடையாளமாக இருந்தன எனலாம். அப்போது வாழ்ந்த கிறிஸ்தவர்கள் இந்த அடிச்சுவடு பேதுருவின் மனதை மாற்றி மீண்டும் ரோமைக்கு போக வைத்தது என்பதன் ஒரு அடையாளமாக இன்றும் நம்புகின்றனர். பேதுருவின் வாழ்வை மாற்றிய அடிச்சுவடு என்று இன்றும் நாம் சொல்ல கேட்கிறோம். வத்திக்கான் குன்றின் மீது தான் கொல்லப்படுவதற்கு முன் கிறிஸ்துவின் முதல் சீடர் பேதுரு பல சோதனைகளை சந்தித்தார். இங்கே உரோமை அரசின் அலுவலகங்களுக்கு அருகே இருந்த பழங்கால சிறையில் பேதுரு அடைக்கப்பட்டிருந்தார். ரோமையின் 7 குன்றுகளில் ஒன்றான கப்பித்தோலின் குன்றின் மீது மேற்கொள்ளப்பட்ட அகழாய்வுகளில் 2 அடுக்கு சிறை ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. இவை கிமு 6ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டது என்று ஆய்வுகள் கூறுகின்றன. அப்போதிருந்தே ரோமையின் பகைவர்களுக்கான சிறையாக இது இருந்துள்ளது. துல்லியானும் என்னும் பெயர் இந்த தண்ணீர் தொட்டி என பொருள்படும் துல்லியன் என்ற லத்தீன் சொல்லிலிருந்து வருவதாகும். பாரம்பரியத்தின்படி இங்குள்ள மிக குறுகிய நுழைவாயிலை கொண்ட இந்த சிறையில் ஒரு புதுமை நடந்ததாக சொல்லப்படுகிறது. புனித பேதுரு இச்சிறையில் அடைபட்டிருந்த போது ஒரு கோலினால் சிறை சுவற்றை அடிக்க அதிலிருந்து வந்த தண்ணீரால் தன்னோடு சிறையில் இருந்த பல பேருக்கு திருமுழுக்கு அளித்தார். பேதுரு இச்சிறையில் இருந்தாரா என்பதை உறுதியாக நம்மால் சொல்ல முடியாவிட்டாலும், இங்குள்ள பல கல்லறை கற்களில் புனித பேதுரு தன் சிறைவாசிகளோடு இருக்கும் உருவங்கள் செதுக்கப்பட்டுள்ளன. சில உருவங்களில் தண்ணீருக்கு முன் சிறைக்காவலர்கள் நிற்பதையும் காணலாம். இதனால் பேதுரு சிறையில் தன் உடன் சிறைவாசிகளுக்கு திருமுழுக்கு கொடுத்தார் என கூறலாம். முதல் நூற்றாண்டிலிருந்தே ரோமையில் உள்ள துல்லியன் சிறைக்கூடம் கிறிஸ்தவர்களின் திருப்பயண தளமாக இருந்து வந்துள்ளது. 16ஆம் நூற்றாண்டில் இச்சிறைக்கு மேல் ஆலயம் ஒன்று கட்டப்பட்டது. இது தச்சராகிய புனித யோசேப்பின் ஆலயம் என்று அழைக்கப்பட்டது. மதிர் சுவற்றிற்கு வெளியே புனித பவுல். இயேசுவின் சமகாலத்தவரும் சிறந்த அப்போஸ்தலருமான பவுல் ரோமையில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். ரோமை நகர் சுற்றுச்சுவருக்கு வெளியில் எழுப்பப்பட்டுள்ள பெரிய பசிலிக்காவில் அவர் அடக்கம் செய்யப்பட்டுள்ளார். பாரம்பரியத்தை தாண்டி வரலாற்று பூர்வமாகவும் இதை உறுதி செய்ய முடியும். பேராசிரியர் லுக்ரோசியாஸ் பேரா அவர்கள் நடத்திய அண்மை அகழாய்வுகள் பல முக்கிய தகவல்களை வெளிக்கொணர்ந்துள்ளன. ஒருமுகப்பு மண்டபத்தோடு கூடிய மிக நீண்ட சாலை ஒன்றை கண்டுபிடித்தோம். அவுரேலியன் சுவர்களிலிருந்து சுவற்றிற்கு வெளியே உள்ள புனித பால் பசிலிக்கா வரை இந்த சாலை அமைந்துள்ளது. அங்கிருந்து தொடர்ந்து ஒஸ்தியன்சே வழியாக தெற்கு நோக்கி செல்கின்றது. இச்சாலை அகலமானது. திருப்பயணிகள் பலர் 5ஆம் நூற்றாண்டில் இந்த சாலை வழியாக புனித பவுல் ஆலயத்துக்கு சென்றுள்ளனர். தொல்லியல் ஆய்வுகளின் தகவல்கள் சில புனித பவுல் வாழ்ந்த இடத்திற்கு நம்மை இட்டு செல்கின்றன. தொல்லியல் ஆய்வுகள் 2 கல்லறைகள் 2ஆம் நூற்றாண்டிலிருந்தே இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. ஒன்று வத்திக்கானில் புனித பேதுரு கல்லறை, இன்னொன்று ஒஸ்தியன்செவில் உள்ள புனித பவுலின் கல்லறை. திருத்தந்தை செப்பிதிமுஸ் காலத்தில் இவை இருந்திருக்கின்றன.
அக்காலத்திலேயே புனித பவுலின் கல்லறை கல் கண்டெடுக்கப்பட்டு ஒஸ்தியன்சேவில் உள்ள அவரது கல்லறை மீது வைக்கப்பட்டுள்ளது. புனித பவுல் பசலிக்காவுக்கு மிக அருகில் டைபர் நதி உள்ளது. இந்த நதியில் அடிக்கடி வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதால் புனித பவுலின் கல்லறையை கண்டுபிடிப்பது கடினமாகிறது. புனித பேதுருவின் கல்லறை வத்திக்கான் குன்றில் இருந்ததால் எளிதாக கண்டுபிடிக்கப்பட்டது. புனித பவுல் மறைசாட்சியாக கொல்லப்பட்ட பின் இரண்டாம் மூன்றாம் தலைமுறையினர் காலத்தில் இந்த பசிலிக்கா இங்கு கட்டப்பட்டது. இது புனித பவுலின் கல்லறையின் மீது கட்டப்பட்டுள்ளது. இந்த இடத்தில் தொடர்ந்து கட்டப்பட்டுள்ள காயுஸ் அரசனின் வெற்றி சின்னம், கான்ஸ்டன்டைன் பசிலிக்கா, மூன்று பேரரசர்களின் பெரிய பசிலிக்கா மற்றும் முக்கிய கட்டடங்கள் இந்த இடத்தில் புனித பவுலின் கல்லறை இருந்ததை உறுதிப்படுத்துகின்றன. இத்திருத்தலத்திற்கு பல திருப்பயணிகள் எல்லா காலத்திலும் வந்துள்ளார்கள் என்பதற்கு இது சாட்சி. இந்த பசிலிக்காவுக்கும் பாலஸ்தீன புனித பூமிக்கும் தொடர்பு உள்ளது. இக்கட்டிடங்களின் அமைப்பும் தன்மையும் இதை எடுத்து காட்டுகின்றன. ரோமையில் எருசலேம் நகர் பற்றிய பல குறிப்புகளையும் இரு நகர்களுக்கிடையே உள்ள தொடர்பையும் காணலாம். திருச்சிலுவை கட்டிட கலை நுட்பம் போன்றவை இரு இடங்களிலும் காணப்படுகின்றன. ரோமையில் சேலியன் குன்றின் மீது உள்ள புனித ஸ்தேவான் பசிலிக்கா எருசலேமில் உள்ள அனாங்காசிங் கோவிலின் அமைப்பை அப்படியே கொண்டுள்ளது. எருசலேமின் நினைவு ரோமையில் பெரிதும் நிரம்பியுள்ளது. கிறிஸ்தவ நம்பிக்கையின்படி நாம் எதிர்பார்க்கும் விண்ணக எருசலேமை இந்த இரு நகரங்களும் முன்குறித்து காட்டுகின்றன. இயேசு கிறிஸ்துவுடன் தொடர்புடைய அருளிக்கங்கள் ரோமை நகரை கிறிஸ்தவத்தின் மையமாக்கின. புனித பேதுருவின் வழிவருவோர் வரலாறு முழுவதும் பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளுக்கு இவை பெரிதும் வழிகாட்டுகின்றன. இவ்வாறு திரு அவையில் இவற்றை பாதுகாக்கும் பாரம்பரியம் இன்றும் உள்ளது. இயேசுவின் போதனை பாலஸ்தீன புனித பூமியில் தொடங்கி ரோமையின் தெருக்களில் தொடர்ந்தது என்று கூற முடியும். கிறிஸ்துவத்தின் இதயம் ரோமையில் இன்னும் துடித்துக் கொண்டிருக்கிறது எனலாம்.